வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் விமன் டி ட்வெண்ட்டி ட்ரை சீரிஸோட தேர்ட் மேட்ச். இந்தியா விமன் ஆஸ்திரேலியா விமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா இங்கிலாந்து வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இங்கிலாந்து டீம்கிட்ட தோத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் நடக்குது, பிச்சு அதே பிச்சு தேர்ட் டே கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் டே மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்தது, செகண்ட் இன்னிங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு, அதனால தான் ஆஸ்திரேலியா தோத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாங் லைன் அப் அவங்களோட பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருந்து ஹோல்ட் பண்ணாங்க, சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரெண்டு மேட்ச்லேயும் சேசிங் தான் எடுத்தாங்க, எந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு ஃபேவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். டிப்பிக்கல் இந்தியன் பிச் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்தியா பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பவுண்டரி சைஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சிருப்பாங்க. இந்த பவுண்டரி சைஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலுமே பிச் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா விமன் சைடு சில சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோஃபி மெலானிக்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின் ஃபேவர் அப்படிங்கும்போது ஒரு பேசரை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெலிசா கிம்மின்ஸை வெளியில் வச்சுட்டு சோஃபி மெலானிக்ஸை வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் டெலிசா கிம்மின்ஸ்னால தான் அவங்க சூப்பர் ஓவருக்கே வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த வாரம் சூப்பர் ஓவர் வாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் மேட்ச் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கடையிலையும் சூப்பர் ஓவர் மேட்ச் விளாண்டாங்க. அதில் டெலிசா கிம்மின்ஸு அண்டு அனாபல் சதர்லாந்தோட வந்து இன்னிங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது, செம்மையாக விளையாண்டாங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். அலிசா ஹீலி பெத் மோனி ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பெத் மோனியோட பங்களிப்பு பயங்கரமாக இருக்குது, 100க்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்காங்க, ரெண்டே ரெண்டு தடவை தான் டிஸ்மிஸ் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருந்திருக்காங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இங்கிலாந்து கூட சூப்பராக விளையாண்டாங்க. அலிசா ஹீலியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கொஞ்சம் பெரிய ஸ்கோர் பண்ணுறது கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது, கொஞ்சம் ஹார்டாக அடிப்பாங்க. இந்த பிச் எந்த அளவுக்கு ஹார்டாக அடிக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை ராஜேஸ்வரி கேக்வாட் இனிஷியலாக போட்டாங்கன்னா ஹீலியை தூக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இருந்தாலும் ஓப்பன் பண்ணுறாங்க, நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். மேக்லனிங் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஹிட்டர், இருந்தாலும் இந்த பிச்சில் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் அப்படிங்கும்போது ஒரு ஃபெயிலியரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் செம்மையாக கலக்கிடுவாங்க. எலிசா பெரிய பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், செம்மையான சாய்ஸு, இனிஷியல் ஓவர்ஸ் கண்டினியூவாக போட்டாங்க போன மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க, எந்த டவுட்டுமே இல்லை. பவுலிங் வகையில் கண்டிப்பாக இவங்க பவுலுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அலெக்ஸ் கார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஹிட்டு, அதனாலேயே போன மேட்ச்சில் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல, இனிஷியலாக ரொம்ப தடுமாறினாங்க, ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவுட் ஆனாங்க. இவங்களை சூப்பர் ஓவரில் இறக்கி விட்டதே பெரிய தப்பு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஹார்டான ஹிட்டர், கொஞ்சம் பேஸில் வரும்போது அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிடலாம். ரேச்சல் ஹெய்னஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், பட் இந்த ரீசன்ட் சீசனில் பார்க்கும்போது அவர் உங்களுக்கு பேட்டில் படலையோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை ஹைனஸ்க்கு பதிலாக அந்த பிளேஸில் எரின் பவுன்ஸ் இருக்கிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எரின் பவுன்ஸ் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக ஒரு பேட்டிங்கும் இருக்கும், பவுலிங்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜெஸ் ஜனாசன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், போன மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. இந்த மேட்ச் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனாபல் பொறுத்த வரைக்குமே நல்ல சூப்பர் சாய்ஸ்ன்னு பார்க்கலாம், ஆனால் ரன்ஸை விட்டு கொடுத்தாங்க, ரன்ஸும் அடித்தாங்க. எலிசா கிம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தாங்கன்னா ஓவர் கோட்டா 4 ஓவர் அப்படின்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜார்ஜியா வேரம் பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம், போன மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்தாங்க, ஆனால் ஓவர்ஸ் வந்து ஃபுல் ஓவர் கோட்டா வீசுறது இல்லை. மேகன்ஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்தியா விமன் பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா சூப்பர் அட்ஜஸ்ட் பண்ணி, ரிஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செம்மையாக விளாட்றாங்க. ஒரு நார்மல் பிளேயர் அப்படிங்கிறதோட எக்ஸ்ட்ராடனரி பிளேயராக இருக்காங்க சின்ன வயசில் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்மித்தி மந்தானா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் ஹார்டான பிச்சாக இருந்தால் நல்லாவே விளையாடுவாங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இனிஷியல் எலைஸ் பெரிய இருக்காங்க, அந்த ஒரு காரணம் நம்ம பார்க்கலாம். ஜமீமா பொறுத்த வரைக்கும் சூப்பராக டிரைவ் ஆடுறாங்க, டிரைவ் ஆடி விளையாடுறதுக்கு உங்களோட ஷார்ட் மேக்கிங் அதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. ஹர்மன் பிரீத் கவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இந்த பிச்சிலலாம் நிறைய விளையாண்டுருக்காங்க, நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மேட்ச் கடைசி வரைக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரான பிளேயர், டவுட்டே இல்லை. வேதா பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் ரிப்பீட்டிவ், உங்களை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் இறங்குறாங்க, சரியான ஹார்ட் ஹிட்டர், நல்ல பிளேயர், இதில் டவுட்டே இல்லை. டொமஸ்டிக்லாம் டாப்பில் இறங்கும்போது பெரிய ஸ்கோரே பண்ணியிருக்காங்க. இவங்களோடது வந்து ரொம்ப லேட்டாக இறங்கினால பெரிய ஸ்கோர் பண்ண முடியல, அவங்களோட பிளேஸை வச்சுக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். தனியா பாட்டியா பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், நல்ல பிளேயர்னே பார்க்கலாம், சில நேரத்தில் ஓப்பன் கூட பண்ணிட்டாங்க. சஃபாலி இப்போ வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க இடத்த, அந்த ஒரு நாளில் தனியா பாட்டியா டவுனில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரோட ரோல் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நிறைய ஸ்டம்பிங் சான்ஸ், நிறைய கேட்சிங் சான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, சூப்பரான பிளேயர், சூப்பரான பேட்ஸ்மேன், அதே நேரத்தில் நல்ல பவுலர்,
ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், இந்த பிச்சுக்கு எஃபெக்டிவாக இருக்கான வாய்ப்பு அதிகம். சிகா பாண்டே போன மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க, இனிஷியலாக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி போட்டாங்க, இவங்க பால் அடிக்கிறது கஷ்டப்பட்டாங்க, லேட்டாக கொஞ்சம் அடித்தாங்க, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக அவங்கள டச் பண்ணல, விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பூஜா வஸ்டேகர் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக பண்ண மாட்டுறாங்க, இன்ஜுரினால வெளியில் போனாங்க, அதுக்கு முன்னாடி செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தது. ப்ராபப்ளி இந்த மேட்ச்சில் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அருந்ததிக்கான சான்ஸ் கூட கொடுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் பூனம் யாதவ் மாதிரி ஃப்ளைட்டாக பால் போட்டாங்கன்னா அந்த பிச்சில் பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்கும், அப்படியேதும் போவாங்களான்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் தேவைப்படுது, நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, அதனால் அருந்ததிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ராஜேஸ்வரி காயக்கோட பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஓவர் போடுறாங்க, ஸ்லாக் ஓவர் வீசுகிறாங்க, சூப்பரான விக்கெட் டேக்கிங் பவுலர், ஈவன் டொமஸ்டிக்கில் கலக்குன்னு கலக்குனாங்க பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே. ராதா யாதவ் பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தான், ஸ்லாக்லேயும் வீசுவாங்க, இனிஷியலாக வீசுவாங்க, மிடில் ஓவர் எல்லா இடத்துலையும் வந்து கலக்கலான பவுலிங் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். டாப் 11 பிக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், எலேஸ் பெரியா தான் நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. பெர்த் மோனி செகண்ட் பிளேஸு, கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸ் இந்த ரெண்டு பேருமே. ஏன்னா பெர்த் மோனி இந்த பிச்சில் பயங்கரமான ஆவரேஜ் வச்சுருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லிடலாம். ராஜேஸ்வரி கைக்வாட் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க, போன மேட்ச்லேயே சொல்லியிருந்தோம் எடுப்பாங்களா பூனம் யாதவ் வச்சுட்டு உங்களை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சேன், பட் ரீசெண்டாக கண்டிப்பாக பூனம் யாதவோட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ராஜேஸ்வரி கொடுத்துருக்காங்க, அதனால தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அலிசா ஹீலியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸு, ஓப்பனிங் பண்ணுறதுனால ஒரு சூப்பர் சாய்ஸாக பார்க்கலாம், பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இல்லை, நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தீப்தியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸு, ஹர்மன் பிரீத் கார் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் இருக்கு, ஜமீமா சூப்பரான ஷாட் மேக்கிங் இருக்கு, சேஃப் கேப்டன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எலேஸ் பெரிபு, பெர்த் மோனி, அலிசா ஹீலி, தீப்தி சர்மா அண்ட் ஹர்மன் பிரீத் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அலிசா ஹீலி கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க கேப்டன், போன மேட்ச்சில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் போகிறாங்க, கேப்டனாக ட்ரை பண்ணால எலேஸ் பெரிய நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்மால் லீக் அவங்கள ட்ரை பண்ணலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மித்தியை குறைச்சிருக்காங்க, போன மேட்ச்சில் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் இருந்தது, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் போராக இருந்ததுனால இந்த மேட்ச்சில் டவுன் பண்ணியிருக்காங்க, 50+ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு, 54 இருக்குது இப்போதைய ஸ்டேட்டஸில். ஆனால் கண்டிப்பாக ஒரு சூப்பர் சாய்ஸ், ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற வகையில், ஏன்னா இனிஷியலாக அந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஸ்லோ பிச்சு பொதுவாக சொல்லலாம், அது பேட்டிங் செகண்டாக இருந்தால், ஆனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் இனிஷியலாகவே கொஞ்சம் ஹோல்ட் ஆகி தான் வருது பிச்சை பொறுத்த வரைக்கும். ஜெஸ் ஜெனாசன் இன்னொரு பிளேயர், செம்மையான பிளேயர், டவுட்டே இல்லை, 4 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதனால் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். பொதுவாகவே ஆஸ்திரேலியன் விமனில் இவங்க சூப்பராக பவுல் பண்ணுவாங்க, டாப் 1 இருந்திருக்காங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில், அந்த ஒரு காரணத்தினால ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். என்னோட டீமை ஷோ பண்ணிடுறேன், கேப்டனாக ஹர்மன் பிரீத் கர் போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக தீப்தியை போட்டிருக்கேன். ஹர்மன் பிரீத் கர் போன மேட்ச்சில் பவுல் பண்ணாங்க, ஸோ இந்த மேட்ச்சில் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் எது எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பவுல் பண்ண சான்ஸ் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் எடுத்தால் மட்டும் ஹர்மன் பிரீத்தை கேப்டனாக போடாமல் வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நிறைய விளையாண்டுருக்காங்க, ரீசெண்டாக பிபிஎல்லாம் விளையாண்டுருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ தீப்தியை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், தீப்தியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசுவாங்க, ஸோ அதனால ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். இன்னொரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெனாசன் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றது இருக்குது, சிகா பாண்டே ஒரு சைடு இருக்காங்க, ஸோ என் கிரெடிட்டோடு இருக்காங்க, அவங்களும் ஒரு நல்ல சாய்ஸ், 4 ஓவர் கோட்டா வீசுவாங்க, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற வகையில் அவங்க தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஒரு இதனால அவங்கள நம்ம எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4 ஓவர் கோட்டா பவுலர் அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியா சைடே பார்த்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் இருந்தாலும் அவங்க 4 ஓவர் கோட்டா வீசுகிறவங்க யாரும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, மேபி எலேஸ் பெரி நேற்று மேட்ச்சு அப்படிங்கிற வகையில் நல்லா பண்ணியிருந்ததுனால அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். அதே மாதிரி மேகன்ஸ் கட் அப்படின்னு பார்க்கலாம், ஜெனாசன் ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றதும் பார்க்க வேண்டியது இருக்குது. இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.